வேண்டுமோர் புறப்பு உண்டேல் தமிழனாய் புறக்க வேண்டும் மாண்புரு தமிழுமின் நாவில் ஆட வேண்டும் கலை அறமாக கொண்ட ஆளின் விழுதெனத் தோன்ற வேண்டும் கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும் உண்மையே உயர்வாம் என்று உயர்னரை காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பறம் பொருளை வேண்டிக்கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கேபிடல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதை சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சிறை மூதூரிலே கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளும் நிற்கிறார்கள் இப்பொழுது அங்கே மாடலன் வருகிறான் மாடலன் தலைச்சங்கானம் என்ற ஊரைச் சேர்ந்தவன் ஒரே வேதங்களைக் கற்ற வேதங்களிலே முதிர்ந்த ஞானம் கொண்டவன் இவன் புதிய மலைக்கு சென்று அங்கே வணங்கி குமரி ஆற்றிலே நீராடிவிட்டு மாடலன் வருகிறான் மாடலனுடைய திருவடியிலேயே போய் கோவலன் வீழ்ந்து வணங்குகிறான் இங்கே மீள நினைத்தல் என்ற உத்தியினூடாக கோவலனுடைய கடந்த கால வாழ்வு பற்றி இளங்கோவடிகள் பேசுகிறார் கோவலனுக்கும் மாதவிக்கும் ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது அந்த கணிக குலத்தை சேர்ந்த வயதிலே முதிர்ந்த பெண்கள் எல்லோரும் கோவலனிடத்திலே போய் மாதவியினுடைய மகளுக்கு நல்லதொரு பேரை வைக்கும்படி கேட்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தை சரியா வயதிலே முதிர்ந்த கணிக குலத்தைச் சேர்ந்த பெண்கள் இடத்திலே போய் மாதவியினுடைய மகளுக்கு ஒரு பெயர் வையென்று கேட்டது சரியா என்று நான் கேட்கிறேன் அன்பானவர்களே என்னுடைய பெண் குழந்தைக்கு பேர் வைக்கும்படி என்னுடைய சொந்தங்கள் என்னை பார்த்து கேட்கிற பொழுது எப்படி கேட்பார்கள் உன்னுடைய மகளுக்கு நல்லதொரு பெயரை நீ வை தான் கேட்பார்கள் இதுதான் முறை இதுதான் ஒழுங்கு கோவலனிடத்திலே போய் கணிகை குலத்தைச் சேர்ந்த அந்த முது பெண்கள் எப்படி கேட்டிருக்க வேண்டும் கோவலா உன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல பெயர் என்று கேட்டிருக்க வேண்டும் அப்படி கேட்டார்களா என்ன கேட்டார்கள் மாதவியினுடைய மகளுக்கு நல்லதொரு பெயரை வை என்று அந்த பெண்கள் போய் கேட்டார்கள் மாமுது கணிகையர் மாதவி மகக்கு நாம நல்லுரை நாட்டுதும் என்று கேட்டார்கள் என்ன காரணம் அக்கால சமூக கட்டமைப்பை இளங்கோவடிகள் எங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வருகிறார் இளங்கோவடிகள் ஒவ்வொரு பாத்திரங்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது இந்த நுட்பத்தை மிகச் சிறப்பாக பயன்படுத்துகிறார் மாகவான் நிகர் வன்கை மாநாயகன் குலக்கொம்பர் ஈகைவான் கொடி அந்நாள் என்று கண்ணகியை அறிமுகப்படுத்துகிறார் வானம் பொழிகிற மலையைப் போல இல்லையெனாது ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிற மாநாயகனுடைய குலத்திலே வந்த கொடி போன்ற கண்ணகி என்று அவளை அறிமுகப்படுத்தினார் மாநாயகனுடைய மகள் என்று சொன்னார் வருநிதி புறற்கு ஆட்டும் மாசாத்துவான் என்பான் இருநிதி கிழவன் மகன் மாசாத்துவானுடைய மகன் கோவலன் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படி என்றால் இந்த மாதவியனுடைய மகளை எங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும் கோவலனுடைய மகள் என்றல்லவா அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும் உன்னுடைய மகளுக்கு பெயர் வை என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் எப்படி கேட்டார்கள் மாதவியனுடைய மகளுக்கு பெயர் வை என்று கேட்டார்கள் என்ன காரணம் அன்பானவர்களே பரத்தை குலத்திலே ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு தகப்பனுடைய பெயர் சொல்லுவது கிடையாது தாயினுடைய பெயரைத்தான் சொல்லுவார்கள் தெய்வச் பெரிய புராணத்திலே பரத்தியர் குலத்தை பற்றி பேசுகிற பொழுது எப்படி பேசினார் பதியிலான் குலம் என்று பேசினார் பதியிலான் குலத்தில் தோன்றி பறவையார் என்னும் நாமம் என்று சேக்கிழார் பாடினார் பதியிலான் குலம் என்று பரத்தை குலத்தை தெய்வச் சேக்கிழார் பாடினார் இளங்கோவடிகள் இது ஆண்கள் இல்லாத குலம் ஆண்கள் இல்லாத குடும்பங்களை கொண்ட கட்டமைப்பை உடையது பரத்தை குலம் ஆதலாலே இங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது இந்த குழந்தையை கோவலனுடைய மகள் என்று சொல்வது அக்கால சமூக கட்டமைப்புக்கு பொருத்தமுடையது அன்று பரத்தை குலத்திலே பிறந்த குழந்தை என்பதால் தந்தையினுடைய பெயர் சொல்லக்கூடாது என்று தாயினுடைய பெயரை மாதவியினுடைய மகள் என்று கூறி அக்கால சமூக கட்டமைப்பை சிலம்பிலே பதிவு செய்கிறார் இளங்கோவடிகள் ஆகவே இளங்கோவடிகள் வெறுமனே கோவலனுடைய கதையை கண்ணகியினுடைய கதையை மாதவியினுடைய கதையை பாண்டியனுடைய கதையை தேவியினுடைய கதையை சொல்லிவிட்டு போகவில்லை அரசியலை பேசினார் ஆத்மீகத்தை பேசினார் தேசத்தை பேசினார் சமுதாயத்தை பேசினார் சமுதாய கட்டமைப்பு அக்காலத்திலே எப்படி இருந்தது என்பதை தமிழருக்கு காட்டினார் மாநாயகனுடைய மகள் என்று கண்ணகையை சொன்ன இளங்கோ மாசாத்துவானுடைய மகன் என்று கோவலனை சொன்ன இளங்கோ இந்த மணிமேகலையை சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் கோவலன் மகள் என்று சொல்லாது மாதவியினுடைய மகள் என்று சொல்லி பரத்தை குலத்தை அக்கால சமூகம் எப்படி பார்த்தது என்பதை தமிழர்களுடைய மனக்கண்முன் கொண்டு வந்து நிறுவினார் ஆகவே அங்கிருக்கக்கூடிய வயசிலே முதிர்ந்த கணிகை பெண்கள் என்ன செய்கிறார்கள் கோவலனுக்கு அருகிலே வருகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் கோவலா மாதவியினுடைய மகளுக்கு நீ நல்லதொரு வை என்று கேட்கிறார்கள் அப்பொழுது கோவலன் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கப் போகிறான் என்ன பெயர் வைத்தான் தெரியுமா மணிமேகலை என்று பெயர் வைத்தான் இந்த மணிமேகலை யார் தன்னுடைய மகளுக்கு கோவலன் மணிமேகலை என்று பெயர் வைத்தான் அந்த மணிமேகலை யார் தங்களுடைய குல தெய்வமாகிய மணிமேகலா தெய்வத்தினுடைய பெயரை கோவலன் தன்னுடைய மகளுக்கு வைத்தான் அன்பானவர்களே தமிழரிடத்திலே இந்த மரபு நீண்ட காலமாக இருந்தது ஒரு காலத்திலே தமிழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற பொழுது எப்படி பேர் வைத்தார்கள் என்றால் தங்களுடைய குல தெய்வத்தினுடைய திருநாமத்தை தாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு வைத்தார்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய சமூகத்திலே சுப்பிரமணியன் வேலன் கந்தன் முருகன் வள்ளி பார்வதி கண்ணகி இப்படித்தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைத்தோம் நாங்கள் தொழுகிற எங்கள் குலத்தை காக்கிற எங்கள் குடும்பத்தை பேணுகிற எங்கள் குல தெய்வங்களினுடைய பெயர்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்தோம் அந்த மரவிலே நின்று கொண்டு கோவலன் தன்னுடைய பெண் குழந்தைக்கு தன்னுடைய குல தெய்வமாகிய மணிமேகலையினுடைய பெயரை வைத்தான் கோவலனுடைய முன்னோன் ஒருவன் அவனுடைய பெயரை இளங்கோவடிகள் சொல்லவில்லை கோவலனுடைய மரபிலே முன்னோன் இவன் மரக்கலம் கொண்டு ஆழ்கடலுக்கு போகிறான் பொழுதிலே அந்த மரக்கலம் உடைந்து விடுகிறது உடைந்ததும் என்ன நடக்கிறது என்றால் அவனால் நீந்தி கரையேற முடியவில்லை தத்தளித்து கொண்டிருக்கிறான் ஆனால் அவன் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய பலாபலன்களெல்லாம் அவனுக்கு மரணத்தையும் கொடுக்கவில்லை எப்படி இரவு பொழுதிலே மரக்கலம் விட்டது நீந்தி அவனால் கரை சேர முடியவில்லை அதே வேளையில் அவன் செய்திருக்கக்கூடிய தான தர்மங்களினுடைய பலாபலனால் மரணமும் வந்து சேரவில்லை இந்த நிலையிலே இவன் வாழ்விலே என்ன நடந்தது என்பது பற்றி நாளைய தினம் நாம் சிந்திப்போம் வாழ்க தமிழ் கலை